ஆர்டிஇ முறையில் மோசடி செய்யும் தனியார் பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். காமராஜர் ரோடு பிபி குளம் பகுதியைச் சேர்ந்தவர் செபாஸ்டின் சூசைராஜ். இவர் அனைத்து கிறிஸ்துவ மக்கள் கழகம் என்ற அமைப்பில் முக்கிய நிர்வாகியாக உள்ளார். இவர் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, அனைத்து கிறிஸ்துவ மக்கள் கழகம் என்ற எங்கள் அமைப்பானது சிறுபான்மையினர் மற்றும் தலித் கிறிஸ்துவ மேம்பாட்டிற்கு பொதுநல நோக்கோடு செயல்படும் அமைப்பாகும். சிறுபான்மை மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறுபான்மை சேர்க்கை 50% இருப்பது அவசியம். இதுகுறித்து பள்ளி கல்வி ஆணையமும் அரசாணை வெளியிட்டுள்ளது. என்னுடைய பெயர் செபாஸ்டின் சூசைராஜ். நான் வந்து அனைத்து கிறிஸ்தவ மக்கள் கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே பள்ளிகளிலே சிறுபான்மையினர் சேர்க்கை 50% அவசியம் என்று பள்ளிக்கல்வி ஆணையத்திலிருந்து தகவலாக பெற்றிருக்கின்றேன். இதுபோக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திலும் தகவலாக பெற்றிருக்கின்றேன். ஆனால் வந்து தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எந்த விதமான சேர்க்கையிலே வந்து குளறுபடிகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் கொடுத்து எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த புகார் கொடுக்காத அடிப்படையில் வந்து இது மட்டும் அல்லாது ஆர்டிஇ என்பது தனியார் பள்ளிகள் அவசியம் கடைபிடிக்க வேண்டியதாகும் என்றும் அரசு விதியில் உள்ளது. கல்வி கட்டணம் எதுவும் வசூலிக்க கூடாது என்பதும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு கட்டிட விதிமுறைகள், நூலகங்கள் மற்றும் உடன் திறன் சார்ந்த விளையாட்டு மைதானங்கள், கட்டண ரசீது போன்றவை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது. ஆனால் மதுரை மாவட்டங்களில் பெரும்பாலான பள்ளிகள் இதை கடைபிடிக்கவில்லை என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வாயிலாக தெரிய வருகிறது. குறிப்பாக மதுரை நரிமேடு நேரு கல்வி குழுமம், ஜோதி மேல்நிலைப்பள்ளி, தனபால் உயர்நிலைப்பள்ளி, செல்லூர் மனோகுரா பள்ளி, தனபால் நடுநிலைப்பள்ளி உள்ளிட்ட சில பள்ளிகள் மிகவும் முறையற்ற செயல்கள் நடத்தி அரசாங்கத்தை ஏமாற்றி வருகிறது எனவும் மாவட்ட ஆட்சியர் இதுகுறித்து விசாரித்து மாணவர்களின் கல்வித்திறன் பாதுகாப்பை, மாணவ மாணவியர் சேர்க்கை குறித்தும் நடவடிக்கை எடுத்து சட்டத்தை ஏமாற்றி பிழைக்கும் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்துள்ளார். மேலும் இதுகுறித்து புகார் கொடுத்தால் கூட்டாக சேர்ந்து குழிப்படையை ஏவி கொலை செய்து விடுவோம் என மிரட்டும் ஜோதி உயர்நிலைப்பள்ளி தாளாளர் அருண், நேர் கல்வி குழும செயலாளர் சீத், பள்ளி தாளாளர் மற்றும் சில நிர்வாகிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு கொடுத்துள்ளார். மாவட்ட ஆட்சியாளரிடம் இப்பொழுது தற்போதைக்கு மனு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கின்றோம். இதுக்கு நல்ல முடிவு எடுக்கவில்லை என்றால் எங்களுடைய அமைப்பின் சார்பாக தொடர் முழக்க போராட்டம் வந்து நடைபெறும். நேரு கல்வி குழுமம், ஜோதி பள்ளியினுடைய உயர்நிலைப்பள்ளி, தனபால் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஹோலி ஏஞ்சல் பள்ளி, தனியார் உயர்நிலை பள்ளிகள் அனைத்திலும் வந்து கல்வி கட்டண முறைகேடுகள் வந்து நடக்குது. ஆர்டி என்று சொல்லப்படிய ரைட் டு எஜுகேஷன் என்பது கல்வி கட்டணம் இல்லாமல் வந்து கொடுக்கணும். ஆனால் அந்த கல்வி கட்டணத்தை வாங்கிட்டு தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நான் மாவட்ட ஆட்சியரை இன்றைக்கு சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்திருக்கேன். கூடைப்பந்தாட்ட போட்டியில் மாநில அளவில் போட்டிக்கு தேர்வு பெற்ற மாணவர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்கள் தருமபுரம் ஆதீன மடாதிபதியை நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள தருமை ஆதீனம் திருஞான சம்பந்தர் மிஷன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2022-2023 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பில் 262 மாணவர்கள் தேர்வு எழுதி 262 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் ஜெயஸ்ரீ 600க்கு 582 பெற்று முதலிடமும், விவேக வானவி 600க்கு 580 பெற்று இரண்டாவது இடமும், ஹரிஷா 600க்கு 577 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். மேலும் கணக்கு பதவியியலில் 6 மாணவர்களும், கணிப்பொறி அறிவியலில் 2 மாணவர்களும், வணிக கணிதத்தில் 2 மாணவர்களும், வணிகவியல் பாடத்தில் 2 மாணவர்களும், கணிப்பொறி பயன்பாட்டில் 4 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் அவர்கள் பாராட்டி அருளாசி வழங்கினார். முன்னதாக சீர்காழியில் நடைபெற்ற கூடைப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆடவர் பிரிவு கூடைப்பந்தாட்ட அணியினர் ஆதீன மடாதிபதியை சந்தித்து ஆசி பெற்றனர். நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உடனிருந்தனர்.
கேரளாவில் கொலை செய்யப்பட்ட மருத்துவரின் உருவப்படத்திற்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள கொட்டாரக்கரை தாலுகா மருத்துவமனையில் மருத்துவர் வந்தனாதாஸ் என்பவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் மருத்துவர் வந்தனாதாஸ் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் 300+ மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் பின்னர் வந்தனாதாஸின் உருவப்படத்திற்கு மாணவ மாணவியர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் கைகளில் மருத்துவரை கொலை செய்த சம்பவத்தை கண்டித்து வைக்கப்பட்டிருந்த பதாகைகளை ஏந்தியும் அவர்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்தினர்.